நம பார்வதீபதரே ஹர ஹர மகாதேவ. நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராய, காருண்யரூபாய, கிருபாகராய, ஆமோதலாம்பா ஹிருதி சம்ஸ்திதாய, ரத்னகிரீஷாய நம சிவாய. நாகை மாவட்டம் நாகை வட்டம் திருமர்கள் எனும் திவ்ய க்ஷேத்திரம், இறைவன் ஆமோதல நாயகி அம்பிகா சமேத ரத்னகிரீஸ்வர பெருமான், இறைவனுடைய திருக்கோவில், கோட்சுங்க மகாராஜா காலத்தில் எழுப்பப்பட்டு இப்பொழுது இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையினால் பரிபாலனம் செய்யப்பட்டு வருகின்றது. ஹரஹர ஹரஹர சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் ஹரஹர ஹரஹர சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் அண்ணாமலை வாழும் அருணாச்சல சிவவோ அனலாயிழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் உன்வர கலந்தே போதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தி ஓரும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹரஹர ஹரஹர சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் ஹரஹர ஹரஹர சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ ஹர 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 சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ புலியூர் வட பழனி வேங்கீஸ்வராயவோ திரிபுரம் அழித்தாளும் சிவமே நம சிவவோ அருவமும் உருவமும் ஆணவன் இன்றி ஆடும் சிவாயமே அருவமும் உருவமும் ஆணவன் இன்றி ஆடும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹரஹர ஹரஹர சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் ஹரஹர ஹரஹர சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ ஹர 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 சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ ஒற்றி ஊராளும் ஒற்றை காலனேவோ திங்களை சடை சூடும் தியாகராஜனேவோ எங்கிலும் எதிலும் எழுந்தருள் கொண்டே வாழும் சிவாயமே எங்கிலும் எதிலும் எழுந்தருள் கொண்டி வாழும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹரஹர ஹரஹர சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ ஹரஹர ஹரஹர சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ Thank you.
ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் உத்திர கோசமங்கை மங்களநாதாவோ ஆயிரம் லிங்கமுக அழகே நம சிவவோ அன்னையும் தந்தையும் என்றென நின்றே ஆளும் சிவாயமே அன்னையும் தந்தையும் என்றென நின்றே ஆளும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம் குளித்தலை மலை வாழும் சிவமே நம சிவவோ ரத்னகிரீஸ்வரா அருளே நம சிவவோ சொந்தமும் பந்தமும் உணதடியின்றி காட்டும் சிவாயமே சொந்தமும் பந்தமும் உணதடியின்றி காட்டும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ரத்னகிரீஸ்வரர் என்ற திருப்பெயரோட குசகேது மகாராஜா காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டு மழையின்மை இருந்தது. குசகேது மகாராஜா நேர்மையான ஆட்சி புரியக்கூடிய ஒரு ராஜாவாக திகழ்ந்தும் இந்த பஞ்சங்கள் ஏற்பட்டு ராஜா இறைவனிடத்திலே பல பிரார்த்தனைகள் செய்கிறார். மழை இல்லை. தன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு கொடுமையை தான் காண விரும்பலை, என்னுடைய மக்கள் அதை ஏற்க விரும்பாதது, எனக்கு மனம் வருத்தமாக இருக்கின்றன, என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன் என்று அவர் தூக்கு போட்டுக்க செல்கிறார். உடனே சுவாமி ரத்னகிரீஸ்வர பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு ரத்தன மழை பெய்ததாக இந்த இடத்துல புராணங்கள் கூறுகின்றன. அதற்கு பிறகு இறைவனுக்கு ரத்னகிரீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டிருக்கின்றன.
ஒரு செட்டியாருக்கு ஏழு பெண்கள் இருக்கின்றார்கள், ஆண் வாரிசு கிடையாது. அந்த செட்டியார் தன்னுடைய ஏழு பெண்ணில் ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய அக்கா பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களை வாரிசாக எடுத்துக்கொள்வதாக எண்ணி ஒரு பையனை தன்னுடைய வீட்டிலே வளர்க்கிறார்கள். ஆறு பெண்களுக்கு திருமணம் நடந்து விடுகின்றன. ஏழாவது பெண்ணிற்கும் வெளியிடத்திலே திருமணம் நிச்சயிக்கின்றார்கள். இதை கண்ட அந்த செட்டியாரனுடைய மருமகன் அந்த பெண்ணிடத்திலேயே தன்னுடைய அவல நிலையை கூறுகிறார். அந்த பெண், நீங்கள் கிளம்புங்கள், உங்களுடைய வீடு மதுரையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா வீட்டில் போய் நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கிளம்பி வருகிறார்கள். அவர்கள் வரக்கூடிய வழியில் இந்த திருமர்கள் ஸ்தலத்துக்கு வரும்பொழுது இரவாகுகின்றது. இங்கு இரவு தங்குகிறார்கள். அந்த பையனை அரவம் தீண்டி பாம்பு கடித்து அந்த பையன் இறந்து விடுகிறான். அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது புலம்புகின்றாள். இந்த நேரத்திலே ஞானசம்பந்தர் இங்கு ஸ்தல யாத்திரை வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து இந்த பெண்ணனுடைய அவல நிலையை கேட்டு இறைவனிடத்தில் சடையா எனுமால் சரணி எனுமால் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை இந்த இடத்திலே பாடி, அந்த பதிகம் பத்து பாட்டுகள் அடங்கியிருக்கின்றன. நீலகண்ட மகாமந்திரத்தை உள்ளடக்கிய பதிகம் இங்கு பாடி அந்த பையனுக்கு உயிர் கிடைத்தது. உயிர் கிடைத்து இந்த ஞானசம்பந்தரே இந்த தலத்தில் வாழை மரத்தை சாட்சியாக வைத்து இந்த இடத்துல திருமணம் செய்து வைக்கின்றார்கள். எனவே இந்த ஸ்தலம் அதிலிருந்து சிறப்படைந்திருக்கின்றன.
திருமண தடை யாரார்களுக்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அவர்களெல்லாம் இங்கு வந்து இந்த ரத்னகிரீஸ்வர பெருமானையும் ஆமோதலநாயகி அம்பையையும் வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து முறையாக பரிகாரங்கள் செய்தால் அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடைபெற்று வருகின்றன. இதை கைகூடான நிகழ்ச்சியாக இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பிரசித்தியாக இருக்கின்றது. எல்லா பக்தர்களும் பல மாநிலங்களிலிருந்து பல வெளிநாடுகளிலிருந்தும் இந்த இடத்திலே வருகை தந்து இந்த இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கால சூழ்நிலை விவாக தடை என்பது ஒரு பெரிய விஷயமாக எல்லாருடைய குடும்பத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தடையை போக்கவல்ல மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் ரத்னகிரீஸ்வர பெருமான். எனவே இந்த திருத்தலத்திலே வழிபாடு செய்தால் திருமண தடையை நீக்கக்கூடிய தலம்.
தீர்த்தம், இந்த இடத்துல லக்ஷ்மி தீர்த்தம் என்று பெயர். மகாலட்சுமிக்கு சாப விமோசனம் கிடைத்து இந்த லக்ஷ்மி தீர்த்தத்திலே திருக்குளத்திலே ஸ்நானம் செய்து இறைவனை வழிபாடு செய்ததனால் அந்த இடத்துக்கு தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. முச்சிறப்பு வாய்ந்த இந்த திருமருகல் க்ஷேத்திரம் நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கே ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும், நன்னிலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கேயும், மயிலாடுதுறையிலிருந்து தெற்கே 35 கிலோமீட்டரும், திருவாரூரிலிருந்து 25 கிலோமீட்டர் வடக்கேயும் அமர்ந்திருக்கின்றன. பக்தர்கள் இங்கு திரளாக வருகை கொண்டிருக்கிறார்கள். எல்லா மெய்யன்பர்களும் திரளாக வருகை தாருங்கள், இறைவனை தரிசனம் செய்யுங்கள். இறை வழிபாடு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக நம்மளுடைய செய்வ கலாச்சாரம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. எனவே எல்லா மெய்யன்பர்களும் திருமருகல் வாரீர் என்று அன்போடு அழைக்கின்றோம்.
ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது, சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. தாண்டியே முகம் வேறு காட்டியே யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா, யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே யகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான் சகலமும் நீதான், நித்தியம் எண்ணில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனை நாடினேன் அருணாச்சலா, உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறுயேனையாட்கொள்ள, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறே, முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறே. தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா. உன் கோலமே அருணாச்சலா, உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வரம் வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா,
மலையான நாதனே அருள்வாயப்பா.